உலகில் அதிக அளவில் பொம்மைகளை உற்பத்தி செய்து வர்த்தகம் செய்யும் நாடு சீனா. இந்தியாவில் மட்டும் சீனாவால் தயாரிக்கப்பட்டு இந்தியாவில் விற்பனை செய்யப்படும் அளவு 70% அதிகம் என கூறலாம். அதிலும் சீனா தயாரிக்கின்ற எலக்ட்ரிக் மற்றும் எலக்ட்ரானிக் பொம்மைகளுக்கு இந்தியாவில் சிறந்த வரவேற்பு உள்ளது. இதன் மூலம் சீனா பல்லாயிரக்கணக்கான கோடி வருவாயை அடைகிறது. இந்நிலையில் சீனா கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் இந்தியாவுடன் தொடர்ந்து எல்லை பகுதிகளில் பதற்றத்தை ஏற்படுத்துகிறது. எல்லையில் ஆக்கிரமிப்பு மனப்பான்மையுடன் செயல்படுவதால் சென்ற ஆண்டு ஜூன் மாதம் இரு நாட்டு இராணுவ வீரர்களுக்கும் இடையே ஏற்பட்ட எல்லை தகராறில் 20 இந்திய வீரர்கள் மூர்க்கத்தனமாக கொல்லப்பட்டனர். இதனால் இந்தியா முழுவதும் அதிர்ச்சி ஏற்பட்டதுடன் சீனா மீது இந்தியா கடும் கோபம் அடைந்தது. இந்நிலையில் சீனாவுக்கான வர்த்தக வாய்ப்புகளை இந்தியாவில் குறைக்கும் நோக்கத்துடன் பிரதமர் மோடி இந்தியர்களுக்கான வாய்ப்புகளுக்காக அழைப்பு விடுத்தார். குறிப்பாக ஆன்லைன் பொழுதுபோக்குகள் மற்றும் பொம்மை தயாரிப்புகளில் சீனாவை தோற்கடிக்கவும் இந்திய தயாரிப்புகளை ஊக்குவிக்கவும் அறிவிப்புகளை வெளியிட்டார். இந்த வாய்ப்பை உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் மிக நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டார் என கூறலாம். அதன்படி உத்தரப்பிரதேசத்தின் டெல்லி எல்லையில் உள்ள கௌதம் புத்த நகர் மாவட்டத்தில் உள்ள தொழில்துறை நகரமான நொய்டாவில் பொம்மை தொழில் பூங்கா ஒன்றை ஏற்படுத்தியுள்ளார். இதற்காக 100 ஏக்கர் நிலம் உத்தரப்பிரதேச அரசால் ஒதுக்கப்பட்டு 410.13 கோடி ரூபாய் செலவில் சிறு ரக தொழிற்சாலைகள் கட்டப்பட்டு வருகின்றன. இதில் 134 இந்திய பொம்மை தயாரிப்பாளர்கள் தொழில்களை தொடக்கி உள்ளூர் உற்பத்தி பொம்மைகளை இந்தியா முழுவதும் கொண்டு சென்று வர்த்தகம் செய்வர். உலகத்தர மதிப்புடன் இந்த பொம்மைகள் செய்யப்படும் என்றும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யும் வகையில் உற்பத்தியாளர்கள் ஊக்குவிக்கப்படுவார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் இந்திய பொம்மைகளின் முக்கிய உற்பத்தி மையமாக நொய்டா பொம்மை தொழிற்பூங்கா திகழும் என கூறப்பட்டுள்ளது. இந்த பூங்காவில் பொம்மை தயாரிப்பு முன்னணி நிறுவனங்களான ஃபன்சூ டாய்ஸ் இந்தியா, ஃபன் ரைட் டாய்ஸ் LLB, சூப்பர் ஷூஸ், ஆயுஷ் டாய் மார்க்கெட்டிங், சன்லோட் ஆடைகள், பாரத் பிளாஸ்டிக்ஸ், ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா, கணபதி கிரியேஷன்ஸ் மற்றும் RRS ட்ரேடர்ஸ் ஆகியவை தொழில் தொடங்குகின்றன. இந்த பொம்மை பூங்கா திட்டத்தால் ஆரம்பத்தில் 50,000 பேர் இந்த திட்டத்தில் நேரடி வேலைவாய்ப்பு பெறுவார்கள். இது இந்தியாவில் 400,000 அதிகமான மக்களுக்கு மறைமுக வேலைவாய்ப்பை வழங்க வாய்ப்புள்ளது என்றும் உத்தரப்பிரதேச தொழில்துறை ஆணையத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி தெரிவித்தார்.